Hello friends, welcome back to my channel. Today I am going to make spicy masala pasta. Now I am going to make 1 cup of pasta. I am going to boil it in the first stage. I am going to dip the pasta fully in the water. I am going to add 2 tablespoons of oil and a little salt. Now I am going to add 1 cup of pasta and cook it in the water. அப்போ பாஸ்தா நல்லாய் குக்க ஆயா இ ஒரு டெக்ஸ்சர் வேணும் அப்போ இது கழிஞ்சி இதின் ஸ்டார்ச் போக்கணும்ங்க ஜஸ்ட் ஒன்னு கோல்ட் வாட்டர்ல ரின்ஸ் செய்து எடுக்காம் എന്നിട്ട് கம்ப்ளீட் வாட்டர் ட்ரெயின் செய்துட்டு பாஸ்தா மாட்டி வைக்க இனி நம்ம இதின் மசாலா प्रिपरेशनலக்கான போனே அதினு வேண்டி ஒரு ஹீட்டட் பான்லக்கி 3 டேபிள்ஸ்பூன் oil ஆட் செய்து கொடுக்க എന്നിട്ട് oil நல்லாய் ஹீட் செய்ததின் சேஷம் நான் இதிலேக்கி 2 டேபிள்ஸ்பூன் garlicும் 2 டேபிள்ஸ்பூன் ginger ചെറുതായി കട്ട് ചെയ്തത് ആഡ് ചെയ്തു കൊടുക്കാൻ പോവാണ് അത് നന്നായി ഓയിലിൽ ഫ്രൈ ചെയ്തെടുക്ക ഇനി ഞാൻ ഇതിലേക്ക് ഒരു ഓണിയൻ ചെറുതായി കട്ട് ചെയ്തത് ആഡ് ചെയ്യാ അത് നന്നായിട്ട് സോട്ട് ചെയ്യാം ഇനി ഇതിലേക്ക് ഞാൻ ഒരു ടൊമാറ്റോയുടെ പ്യൂരിയാണ് ആഡ് ചെയ്തു കൊടുക്കുന്നത് അത് ഒരു 2 ടു 3 മിനിറ്റ്സ് കുക്ക് ചെയ്തെടുക്ക இனி இதிலேக்கு 1/4 கப் கேரட் chopped அதே போல 1/4 கப் பீன்ஸ் பின்ன 1/4 கப் ஸ்வீட் கார்ன் boiled sweet corn பின்ன நான் ஒரு ஆலபினோ ചെറുതായി கட் செய்தத ஆட் செய்துட்டுണ്ട് ஆலபினோ ஆட் பண்ணணும் இல்ல அது ஆப்ஷனல் ആണ് அப்ப இதெல்லாம் நல்லாயிட்டு சாட் செய்து குக்க செய்து எடுக்க இது நல்லாய் குக்க ஆயின சேஷம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் chili பவுடர் பின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலையும் கூட ஆட் செய்து கொடுக்க ஆவசியத்தின உப்பு ஆட் ചെയ്യാം എന്നിട്ട് നന്നായിട്ട് mix செய்து கொடுக்க இப்ப மசாலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்க ஆயின சேஷம் நான் லாஸ்ட் ஐட் 1 டேபிள்ஸ்பூன் கெட்சப் ஆட் செய்து கொடுத்துட்டند அதும் ஆப்ஷனல் ആണ് ஜஸ்ட் ஒரு டொமாட்டோ ஃப்ளேவரினு வேண்டி அப்போ அதுக்கு சேஷம் லாஸ்ட் நம்ம கழுகி ட்ரெயின் செய்து வச்ச நம்ம பாஸ்தா இதிலேக்கு ஆட் ചെയ്യാണ് அப்போ ஸ்டார்ச் எல்லாம் போய் க்ளீன் ആയ பாஸ்தையാണ് இது அப்போ அது இந்த மசாலையிலேக்கு ஆட் செய்துட்டு நல்லாயிட்டு mix செய்து கொடுக்க நம்ம ஸ்பைசி மசாலா பாஸ்தா இவட ரெடி ஆயிருக்கான இது கார்னிஷ் ചെയ്യാൻ വേണ്ടി കുറച്ച് കൊറിയാണ്ട ലീവ്സ് ഞാൻ ആഡ് ചെയ്തിട്ടുണ്ട് அப்போ ഈ ഒരു ഡിഷ് எல்லாரும் ட்ரை ചെയ്തു നോക്കണം സ്പൈസ് ലെവൽ എല്ലാം നിങ്ങൾക്ക് തന്നെ ഡിസൈഡ് ചെയ്യാം ഞാൻ എൻ്റെ ഒരു സ്പൈസ് ലെവലാണ് മസാലാസ് ആഡ് ചെയ്തത് அப்போ ഈ വീഡിയോ எல்லാർക്കും ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യാ ഷെയർ ചെയ്യാ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാ അതേപോലെ ബെൽ ഐക്കൺ ക്ലിക്ക് ചെയ്യാൻ മറക്കരുത് அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியாய் வரவரை எல்லாருக்கும் பை